இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய தேவனின் பார்வை இந்த வார்த்தை குறித்து உங்களோடு சில வார்த்தைகள் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த சில வார்த்தைகளை சில மனிதர்களை வைத்து அவர் எனக்கு பேச கொடுத்த இந்த வார்த்தைகளை உங்களோடு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் கூடவே இருந்து அவர் வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். பாருங்க, தேவனின் பார்வை அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அது ஒரு தேவனின் பார்வை ஒரு விலையேற பெற்றது. தேவனின் பார்வை ஒரு வித்தியாசமானது, விலையேற பெற்றது, வித்தியாசமானது. அப்படிப்பட்ட ஒரு பார்வை குறித்து வேதத்தில் உள்ள ஒரு சில மனிதர்களை வைத்து நாம் அதை தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம். 1 சாமுவேல் 16:7 இந்த வசனத்துல மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சராசரங்களை படைத்த தேவன், அந்த சராசரங்கள் எல்லா படைப்புகளை படைத்து ஒவ்வொன்றும் இது நல்லது, இது நல்லது, இது நல்லது, இது நல்லது என்று படைத்து வந்தார். எல்லா மனிதனுக்கு ஏற்றதாக படைத்தார். மனிதன் வாழ்வதற்குரிய அனைத்து காரியங்களையும் அவர் நேர்த்தியாக படைத்திருக்கிறார். அவையெல்லாம் படைத்த பிறகு மனிதனை படைக்கிறார். தன்னுடைய சாயலாக மண்ணிலிருந்து மனிதனை படைத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மா வாக்கினார். எல்லாரும் அறிஞ்சதுதான், இருந்தாலும் இந்த நேரத்துல கொஞ்சம் அதை பத்தி சொல்றதுக்கு தான். ஜீவாத்மா வாக்கி அவனுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்று அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி இந்த உலகம் முழுவதும் மனிதர்களால் நிரம்ப செய்திருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் மனிதர்கள் அப்படியாக கர்த்தருடைய கரத்தின் கிரியா இருக்கிறாங்க. அந்த மனிதனுக்கு கர்த்தர் எல்லா உணர்வுகளையும் கொடுத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறார். எல்லா உணர்வுகளையும் கொடுத்து வாழ்க்க அப்படி கொடுத்த அந்த மனிதர்கள் தான் நாம் எல்லாரும் இன்றைக்கு இந்த இமைப்பொழுது வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதராகிய நாம் சுய சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்ப எல்லாத்தையும் படைச்சிட்டாரு, எல்லா உணர்வுகளையும் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த சிந்தனையை கர்த்தர் அந்த மனிதனுடைய சுயத்துக்கு விட்டுறார். ஏன்னா அவரே எல்லாத்தையும் பண்ணி இந்த சிந்தனையும் அவரே கொண்டு வந்தா மனிதன் ஒரு மயக்க நிலைமையில இருப்பான், ஒரு மயக்க நிலைமை. ஏன்னா அது அவனுடைய சிந்தனை இல்லை அப்படின்ற மாதிரி. ஆக சுயத்தை சிந்திக்கக்கூடிய சுயம், அவருடைய இருதயத்தினுடைய தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் மனிதனிடத்திலேயே ஒப்படைத்து விட்டார். அப்படி ஒப்படைக்கிற அந்த சுயத்தோடு ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில கர்த்தர் மனுஷனை அவனுடைய சிந்தனைக்கேற்றது போல அவனை பார்க்கிறார். அவன் சிந்தனை எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் மனுஷனெல்லாம் இப்ப நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே மனுஷன் வாழ்ற வாழ்க்கை, அவனுடைய நடவடிக்கை, போக்கு வரத்து, இது எல்லாம் அக்கம் பக்கத்துல மனிதர்கள் எல்லாம் பார்த்து அவனை எடை போடுறாங்க. எப்படிப்பட்ட தன்மை உள்ள ஆளு, அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல், சிந்தனை, இதெல்லாம் வெளிப்படையா தெரிகிறது. இது எல்லாத்தையும் அக்கம் பக்கத்துள்ள மனிதர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் அனைவருமே அப்படிப்பட்ட ஒரு செயல்களை பார்க்கிறார்கள். ஆனால் இருதயத்தை அவர்கள் ஒருவரும் பார்க்க முடியாது. ஏன்னா அது உள்ளான இருதயம், அது தேவன் படைத்த இருதயம். அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள் சகலத்தையும் ஆண்டவர் மட்டும்தான் அறிகிறார். ஏன்னா உள்ளத்துல இருக்க இருதயத்துக்குள்ள இருக்கிறது எந்த மனுஷனுக்கு வெளியே தெரியாது. வெளியே பார்க்கறது எல்லாமே அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய பார்வை, அவனுடைய என்னென்ன நடக்கை, இவை எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பார்ப்பதோ இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். இருதயத்துல எப்படிப்பட்ட சிந்தனை வருகிறது,
எப்படிப்பட்ட இருதயத்துக்குள்ளிருந்து எப்படிப்பட்டதான காரியங்களை அவன் நினைக்கிறான், அந்த நினைப்பு போல எப்படி செயல்படுகிறான் அப்படிங்கிறத பத்தி கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன், இருதயத்தின் ஆழத்தை அறிகிற தேவன். அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுது சிந்திக்கிற சிந்தனைகளை கர்த்தர் அறிகிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இது எல்லா மனிதர்களுக்கும், இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து உயிரினங்களையும் அவர் அப்படியாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய இமைகள் அவளை சோதித்தருகிறது என்ற வேத வசனமெல்லாம் இருக்குது. கர்த்தர் அப்படியாக அவர் பார்க்கும் பொழுது பார்வை எப்படி இருக்குதுன்னா, பேதுரு 1 பேதுரு 3:4 அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பின்னால் அந்த வசனத்தை எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த தேவனின் பார்வையில ஒரு சில மனிதர்களை நாம் பார்க்கலாம். தேவனுடைய பார்வை எப்படி இருந்தது அந்த மனிதர்கிட்டன்னு அப்ப பார்க்கும் பொழுது, நம்ம இந்த வேதத்துல நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஒரு சில முக்கியமான மனிதர்கள் தேவனுடைய பார்வை அவர்கள் மீது எப்படி இருந்தது என்பதை நாம் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ அப்படி பார்க்கும் போது விசேஷித்த ஒரு மனிதன் நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது மோசை எடுத்துக்கலாம். மோசைன்ற ஒரு மனிதன் கர்த்தருடைய பார்வையில முக்கியமான ஒரு விசேஷித்த மனிதன். அந்த மோசைவே ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவன் எப்படிப்பட்டவன் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்ததுனாலதான் அந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல 400 வருடம் அடிமைப்பட்டு இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவங்களோட தூக்குறலையும் அவங்க சத்தத்தையும் கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறான்னா, அவர்களை விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு இரட்சகன் அவை விடுவித்து கொள்வது கொண்டு வருவதற்குரிய ஒரு மனிதனை தேடி பார்க்கும் பொழுது அவன் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். இவன் எப்படிப்பட்டவன், இவன் என்ன செய்ய முடியவனால, இவன் என்ன செய்வான், இவனை எப்படி நம்ம நடத்துவது அப்படிங்கிற சகல விதத்தையும் கர்த்தர் அறிந்து மோசே என்ற மனிதனை அவர் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு, எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு கர்த்தர் அந்த மனிதனை பயன்படுத்துகிறார். அந்த மனிதன் அந்த ஜனங்களே கொஞ்சம் 600,000 புருஷர்கள் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 600,000 புருஷர்னா யோசிப்பார், வெறும் புருஷர் மட்டும் 600,000னா ஒரு கணக்கே நம்ம பார்க்கலாமே. ஒரு புருஷர் 600,000னா அந்த புருஷருக்கு ஒரு மனைவி இருப்பான், அட்லீஸ்ட் ஒரு 2 குழந்தைகள்னு போட்டா கூட 24,000 பேர். 2 குழந்தைகள்னு போட்டா ஒரு குடும்பத்துக்கு 4 பேருன்னு போட்டா கூட 24,000 பேர், அதற்கு மேலேயும் இருப்பாங்க. அது கம்மியா இருக்க சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் அந்த காலத்துல நிறைய மனிதர்கள் எல்லா கர்த்தர் பழுகி பெருகுங்கள் சொன்னதுனால மக்கள் எல்லாம் பழுகி பெருகினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு 24,000 மக்களை பார்வோன் இடத்துலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வரணும், அப்படி கொண்டு வருவதற்கு இவன் ஏற்றவனாக இருப்பான் என்று அவன் இருதயத்தை அறிந்த தேவன் அவனை செலக்ட் பண்றாங்க. அவனை செலக்ட் பண்ணி அந்த மனிதர்களை கொண்டு வந்து அவங்க எல்லாம் கூக்குறாங்க. ரொம்ப அடிமைத்தனம், அதிகப்படியான அடிமைத்தனத்துல மக்கள் கஷ்டப்பட்டு கர்த்தரை நோக்கி செபித்து விண்ணப்பத்தை வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அதை கேட்டு அவர்கள் விடுதலையாக்கி அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன அந்த கானான் தேசத்துக்கு, அந்த எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு மக்களை கொண்டு போக சேர்த்து வேண்டும் என்று மோசே என்ற மனிதனை செலக்ட் பண்றாரு. அவனுடைய பார்வையில அந்த மோசே என்கிறவன் பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதனாக தெரிகிறான். ஏன்னா அவன் வந்து இந்த அவனை பத்தி ஆண்டவர் சொல்லும் போது அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்று பார்த்தால், தேவனுடைய பார்வையில அவன் வெளியேற பெற்றவனா இருக்கிறான். அவன் இந்த பூமியிலே மோசையை பத்தி சொல்லும் பொழுது, இந்த பூமியிலே அவன் மிகவும் மிகவும் பொறுமைசாலி என்று கர்த்தர் அவனை சொல்லுகிறார். பூமியிலே அவன் மிகவும் பொறுமையான மனிதன். எப்படின்னா அவன் சாந்த குணம் உள்ளவனா இருக்கான். மிகவும் மனிதர்களே சாந்த குணம், இப்படிப்பட்ட ஒரு சாந்த குணம் இருக்கிற ஒரு மனிதனாலதான் இப்படிப்பட்ட மக்களை வழி நடத்தி கொண்டு போக முடியும். அது கர்த்தருடைய பார்வையில அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதாவது கர்த்தருடைய பார்வையில
எப்பேற்பட்ட இந்த 24 லட்சம் மக்களையும் கூட்டிட்டு போவதற்கு ஒரு மனிதன் செலக்ட் பண்றாரு அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஒரு கோபக்காரன் தான் முடியுமா, நடத்த முடியுமா? ஒரு வேக வேகமா தன்னோட காரியத்தை செய்யறவனால செய்ய முடியுமா? இல்லவே இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன், பூமியில மிகுந்த சாந்த குணம். அப்படிப்பட்ட ஒரு சாந்தமுள்ள ஒரு மோசையைத்தான் கர்த்தர் அவன் கர்த்தருடைய பார்வையில இந்த மக்களை வழிநடத்தி செல்ல முடியும் என்று கர்த்தர் எதிர்பார்த்து அவனை தன்னுடைய வேலைக்காக செலக்ட் பண்ணி கொண்டு வர்றார் ஆண்டவர். அப்போ நாம் அந்த வசனத்தின் மூலமாக பார்க்கும்போது அப்படி கடவுள் நான் இப்படி அற்புதம் செய்வேன், அப்படி அற்புதம் செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன், நீ பார்வோன் இடத்துல போய் மக்களை நீ வந்து மீட்டு கொண்டு வா, மக்களுடைய கூக்குரல் என காதுல விழுகுது அப்படின்னு கேட்கும்போது மோசே என்ன சொல்றான், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். திக்குவாயு மந்தனாவும், யாத்ராகம் 4:10 இந்த வசனம் இருக்குது, மந்தனாவு திக்கு வாயு உள்ளவன். அவன் கொஞ்சம் தன்னை வந்து தன்னுடைய பிரச்சனை என்ன என்று கர்த்தர் இடத்துல சொல்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ திக்கு வாயு மந்தனாவும் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட அண்ணன் ஆரோன் அவன் நல்லா பேசுறவன் எனக்கு தெரியும், உங்களோட வாய்க்கு பதிலாக அவனை பேச வைக்கிறேன். ஆனா இந்த ஜனங்களை வழிநடத்தி செல்ல முடிவது உன்னாலதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோசேங்கிற மனிதனுடைய அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அந்த சாந்த உள்ளமுள்ள ஒரு இருதயத்தை பார்க்கிறார். அப்ப கூட அவன் திக்குவாயும் மந்தனாவுன்னு தன்னை தன்னுடைய கஷ்டம் என்னன்றது அவன் கர்த்தர் இடத்துல சொல்லும் பொழுது அதை கர்த்தர் மேற்கொண்டு நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வர அந்த மோசையை பயன்படுத்துறார். அவன் ஆண்டவருடைய பார்வையில இந்த மோசே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறதை கர்த்தர் காண்கிறார். அதே மோசேதான் ஒரு எகிப்தியனுக்கு எபிரேயனுக்கு சண்டை வரும் பொழுது அவன் அடிச்சு அந்த எகிப்தியனை கொண்டு புதைச்சவன் தான், அவ்வளவு ஒரு வேகமா இருந்த மனிதன் தான். ஆனாலும் அதற்கு பிறகு அவன் அப்படியே மிகுந்த சாந்தமுள்ளவனாக மாறி தன்னுடைய வாழ்க்கையில இந்த 24 லட்சம் ஜனங்களையும் நடத்துவதற்கு. ஆனா அது எப்படி தெரியுமா, அந்த ஜனங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எது இல்லைனாலும் அந்த மோசேவை திட்டுறது, மோசேவை அவங்க வசை சொல்றது, எதிர்ப்பு தெரிகிறது, ஏளனமா பேசுவது. என்ன நாங்க என்ன ஒரு கொஞ்சம் ஒரு தண்ணி இல்லாத நேரத்துல கூட மோசே கிட்ட தண்ணி இல்லை, நாங்க என்ன தாகத்தா சாகுறோம், என்ன இதுக்கா கூட்டிட்டு வந்தீங்கன்றது, ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் இதுக்கா நாங்க எங்களுக்கு அங்க சாப்பாடு இல்லைன்னா அழுது மருகினாங்க. அப்போ கர்த்தர் அதையெல்லாம் கேட்டுதான் மோசை வச்சு அவர் கூட்டிட்டு வந்தாரு. ஆனாலும் அவனுக்கு ஏராளமான எதிர்ப்புகள், மக்கள் அவனை எதிர்த்து 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 பேசுவதே அவன் கேட்டு மனம் நொந்த நிறைய நேரங்கள் இருக்கிறது. கர்த்தரோடு அவன் அப்படியாக ஒரு வார்த்தைகளை அவன் கர்த்தரோடு பேசி 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 ஆண்டவருடைய ஆண்டவருடைய அந்த ஒரு நேசத்தை கர்த்தர் அவனுக்கு அவன் மீது வைத்திருக்கிற அவன் மீது வைத்து அந்த நம்பிக்கைக்கு ஆத்திரவனாக இருந்து பொறுமையோடு அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறான் என்று நாம் வந்து வேதத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. மோசே என்கிற அந்த மனிதனை கர்த்தருடைய பார்வையில அவனுடைய இருதயம் வெளியேறப்பட்டதா கர்த்தர் தெரிஞ்சதுனால்தான் இவ்வளோ பெரிய வேலைய மோசே கிட்ட கர்த்தர் கொடுத்து அவனை அந்த மனிதர்களை நடத்தி கொண்டு வருவதற்கு கர்த்தர் திரும்ப செய்தார். நாமும் சில வேலையில ஆண்டவருடைய வேலைக்காக அழைக்கப்படும் பொழுது எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ வசை சொல்லுகள், எத்தனையோ ஏளனமான பேச்சுகள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை கொண்டு வருவார். அவர் எந்த காரணத்துக்காக நம்மளை அழைப்பு கொடுத்தாரோ அந்த காரணத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் எப்பொழுது நம்மளோடு இருக்கும், மோசையோடு இருந்த தேவன் நம்மளோடு இருக்கும், ஆண்டவருடைய வேலை செய்வதற்கு நம்ம இருதயம் இருக்கிறதா என்று கர்த்தர் நம்மை பார்க்கிறார். மனிதனுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். இப்ப கொஞ்ச நேரமா கேட்ட ஜபங்கள், கர்த்தருடைய வார்த்தையை படுத்தது, பாடல் பாடுவது எல்லாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம் இருதயத்தின் அந்த வாஞ்சையை அறிந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார், இன்னும் அதிகமாக பயன்படுத்துவார். மோசே திக்குவாயும் மந்தனாக இருந்தா கூட அவர் விட்டறல, அதற்கு பதிலா மன்னனை நான் உனக்கு ஏற்படுகிறேன், ஆனாலும் இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு உன்னாலதான் முடியும் என்று கர்த்தர் அந்த மோசையோட இருதயத்தை பார்த்து அவனை அதற்காக செலக்ட் பண்ணி கொண்டு வந்தார். அதே போலதான் கர்த்தரோடு நம்ம வாஞ்சையா இருக்கும் பொழுது
ஆண்டவர் நம்மை அவருக்காக அவருக்காக பயன்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கார். மனிதன் முகத்தை பார்த்து, ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் நாம் எவ்வளவு வாஞ்சியோடு கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறோமோ என்று அவர் வாஞ்சித்து நம் இருதயத்தை அவர் பார்க்கிறார். நம் இருதயம் அவரோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது அவர் நம் மூலியமாக அவ்வளவு சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வாஞ்சியாக காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு மோசே ஒரு நம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம். அடுத்ததாக ஒரு மனிதனை நாம் பார்ப்போம். வேதத்துல நியாயாதிபதிகள் 6:12, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வசனம் யாருக்குன்னா கிதியோன் என்ற ஒரு மனிதன் கிட்டத்தான் தேவ தூதன் வந்து பேசுகிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனா அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, அதே ஜனங்க நியாயாதிபதி புஸ்தகத்துல கானான் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்ப அவங்களுக்கு ராஜா இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யாரு பெரியவனோ அவன் அவங்கள ஆண்டுட்டு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுகிற அந்த நியாயாதிபதிகள் நேரத்துல மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அவரவர்கள் இஷ்டத்துக்கு மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மாதிரி கர்த்தரை விட்டு விலகி இவ்வளோ அற்புதம் செஞ்சு கொண்டு வந்த கர்த்தர், இவ்வளோ அதிசயத்தை அவங்களுக்கு கொண்டு வந்த சார், 40 வருஷம் வனாந்திரத்துல அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு போட்டுட்டு இருக்கிற துணி அது மாறாம, போட்டுட்டு இருந்த பாதரட்சை அது பழசாகாம, துணி பழச இப்படி கொண்டு வந்த அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். அப்படியாக நடத்தி கொண்டு வர்றதை கண்கூடா பார்த்த மக்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய இஷ்டப்படி தேவனை விட்டுட்டு அவர்களுக்கு இஷ்டமான தேவனைகளை எல்லாம் வழிபட்டு கொண்டு அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணிடுவாரு கர்த்தர், அவருக்கு கோபம் வந்து அந்த எதிரிகள்கிட்ட ஒப்படைச்சிருவார். அவருக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட ஒப்படைச்சு அவங்க அடிமை வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த அடிமை அப்போ மறுபடியும் கூக்குரல் மனிதர்கள் கூக்குரல் போடுவாங்க, எல்லா கர்த்தரை நோக்கி தேடுவாங்க. அப்போ மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்வாரு, ஒரு ரட்சகனை உருவாக்கி அந்த எதிரியிலிருந்து அவங்களை விடுவித்து அவளை வாழ வச்சு கொண்டிருப்பார். மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்புவாங்க. இதே வேலையாத்தான் ஒவ்வொரு ரட்சகனை ஏற்படுத்தி கர்த்தர் அந்த மனிதர்களை பாதுகாத்து வந்தார், அவளை வழி நடத்தி வந்தார். ஆனாலும் ஒரு நன்றி இல்லாம அப்படியே வேறொரு கர்த்தரை விட்டு விலகி 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 போறாங்கன்னு நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மீதியானியர் கையில கர்த்தர் ஒப்படைச்சிருக்கிறார் இந்த இஸ்ரேல் ஜனங்களை. நம்ம இப்ப பாக்குற இந்த பகுதியில நியாயாதிபதி 6:12 மீதியானியர் கையில ஒப்படைக்கப்பட்டு மக்கள் எல்லாம் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த அடிமை வாழ்க்கை வாழும்போது அது எவ்வளவு ஒரு பாடான ஒரு வாழ்க்கை தெரியுமா? ஒரு உரிமையா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. தன்னுடைய வயல்ல விளைஞ்ச விளைச்சல கூட அவங்க ஒழுங்கா அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. மீதியானிகள் வருவானுங்க, வந்து எல்லாத்தையும் வாரி கொண்டுட்டு போயிருவாங்க. இவங்க வாழ்க்கை முழுக்க செய்த கஷ்டப்பட்டு கடினப்பட்டு செய்த அந்த வேலையை அவர்கள் உண்ண முடியாமல் வாரி கொண்டு போயிருவாங்க, எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கிதியோன் என்ற மனிதன் மீதியானியர்கிட்டிருந்து பயந்து தன்னுடைய வயல்ல இருக்கிற காரியங்கள் வயல் இருக்கிற அறுப்பு சமயத்துல அவன் பயந்து 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 தன்னுடைய களத்துல அவன் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் கர்த்தருடைய தூதனான மனிதர்கள் போடுற அதே கூக்குரல் அதே பிரச்சனை அதே அழுகையினால அவன் என்ன செய்யறான், கர்த்தர் செய்யற காரியம் என்னன்னா, கிதியோன் என்கின்ற ஒரு மனிதனை அவரு செலக்ட் பண்றாரு பாக்குறான். கிதியோன் அவன் என்ன செய்யறான், அவன் பயந்து கொண்டு தன்னோட வயல்ல வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பாருங்க, ஒரு பயந்து வாழ்கிற அந்த மனிதன் இடத்துல பராக்கிரமசாலியே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு வாழ்க்கையில பயந்து 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 வாழ்ற எதுக்கு எடுத்தாலும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி இருக்குமோ உங்களுக்கு கேட்கும் பொழுது பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடும் போது ஒரு மனசுக்குள்ள எப்படி இருக்கு பயங்கலந்த ஒரு கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரு, நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம இடத்துல சொல்லிட்டாரு,
ஒரு நாம நமக்குள்ளேயே பாருங்க, நம்ம வந்து ரொம்ப ஒரு வெகுளித்தனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நம்ம ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில ஒரு இன்னசென்டா வாழ்ந்துட்டு இருக்கும் போது நீ ஒரு பலசாலி, நீ ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு ஒரு ஆண்டவர் நம்மோட பேசும்பொழுது நமக்கு எப்படி ஒரு ஒரு தைரியம் வரும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் அந்த கிதியோன் இடத்துல கர்த்தர் தரிசனமாகி சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யறான், இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஆமாப்பா நீங்க வந்து என்னை பராக்கிரமசாலின்னு சொல்றீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்னு சொல்றீங்க, கர்த்தர் எங்களோடு இருந்தா நாங்க ஏன்பா இப்படி அடிமை வாழ்க்கை பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டு அவன் சொல்ற ஆண்டவர்கிட்ட கர்த்தர் பராக்கிரமசாலியேன்னு சொல்ற ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றா அவனை பத்தியான கருத்து, அவன் யாரு எப்பேற்பட்டவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான். அது கூப்பிடுற நேரத்துல அவன் சொல்ற காரியம், மனாசை கோத்திரத்துல என் குடும்பம் மிகவும் எளியது. பாருங்க அவன் தன்னை எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு சூழல் இருக்கிறன்றத கர்த்தருக்கு வெளிப்படுத்துறான். மனாசை கோத்திரத்தில் என் குடும்பம் மிகவும் எளியது, தகப்பன் வீட்டுல நான் எல்லோரிலும் சிறியவன், நான் எல்லாரிலும் சிறியவன். மனாசை கோத்திரத்துல அந்த கோத்திரம் எல்லா 12 கோத்திரம் இருக்குது, அந்த கோத்திரத்துல நான் மிகவும் எளியது, என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் சிறியவன் என்றான். பாருங்க அவன் தன்னையே தாழ்த்தி, தன்னை தாழ்த்தி கத்துற இடத்துல அவன் பேசுறான்னு பாக்குறோம். எப்பவுமே இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் கர்த்தர் உயர்த்துவார்னு பாக்குறோம். தன்னை தாழ்த்துகிற மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறார். எப்படி அப்படி பார்த்தா அந்த என்ன கர்த்தருடைய வசனம், வசனத்தின்படி பார்த்தா 1 சாமுவேல் 2:8 அவன் சிறியவனை, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பாருங்க இப்ப இதுல இந்த வார்த்தை அவன் கர்த்தரோட பேச, மனாசை கோத்திரத்தில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இந்த இடத்துல அவன் அப்படியே கர்த்தர் இடத்துல தன்னை தாழ்த்துகிறான். அந்த தாழ்த்துகிற மனிதனை, அந்த இருதயத்துல தாழ்த்துகிற அந்த ஒரு சிந்தனை உள்ள மனிதனை கர்த்தர் செலக்ட் பண்றாரு. எப்படின்னா இதே இந்த அதை எப்படி அவர் வார்த்தையின்படி கிதியோன்னு சொல்றான், எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் அவனுக்கு சொல்றது, நீ ஒரு மனுஷனை, ஒரே ஒரு மனுஷனை முறியடிப்பது போல இந்த மீதியானியரை முறியடிப்பாய் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரே ஒரு மனுஷனை முறியடிக்கிறது எவ்வளவு ஒரு ஈஸியோ அவ்வளவு ஈஸியா நீ இப்படிப்பட்ட இந்த மீதியானியரை, அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற மீதியானியரை நீ முறியடிப்பாய் என்று ஆண்டவர் கிதியோனுக்கு சொல்லுகிறார். எப்படின்னா ஏன் அந்த கிதியோன் அவர் செலக்ட் பண்ணனா, அவன் தன் இருதயத்துல தலை தாழ்த்தி கொண்டுக்கிறான். இருதயத்துல தலை பயம் ஒரு பக்கம், ஆனாலும் கர்த்தர் இடத்துல என் குடும்பம், என் கோத்திரம் மிகவும் எளியது, என் வீட்டுல நான் ரொம்ப சின்னவன், இப்படி இருக்கிற எங்கிட்ட என்னை எப்படி ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் அவர் வசனத்தின்படி அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இந்த வசனம் பாருங்க எவ்வளவு அருமையான வசனம். இதேதான் நம் கர்த்தரிடத்துல தாழ்த்துவோம், நம்மை தாழ்த்தணும். ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்த்தும் போது நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நான் என்ன ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என்று எப்படிப்பட்ட ஒரு உற்சாகமாக நம்ம இருந்தாலும், எப்படிப்பட்ட மனதுக்குள்ள இருந்தாலும் அந்த கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி வரும் பொழுது ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கிறார். அப்படித்தான் இந்த கிதியோன்னு இருதயத்தை பார்க்கிறார், தன்னை தாழ்த்துகிற இருதயத்தை பார்க்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுகிறான் என்ற வசனம் எல்லாம் இந்த இடத்துல கிரியை நடப்பிக்குது. பாருங்க கிதியோன் அப்படி பயந்து வாழ்ற வாழ்க்கையில கர்த்தர் அவனை செலக்ட் பண்ணும் போது அவன் அந்த மீதியானியரை வெற்றி கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றி அந்த பயங்கரமான அந்த வாழ்க்கையிலிருந்து, அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து கர்த்தரை அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மனிதர்களை வெளியே கொண்டு வந்து அவன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கிரிய ஏற்பாடு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த தாழ்த்துகிற இருதயத்தை கர்த்தர் அறிகிறார். அந்த ஒரு
பயமான இருதயத்தை இருக்கிற அந்த பயத்தை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஒரு தைரியம் இருக்குது பாருங்க. எத்தனையோ நம்ம வாழ்க்கையில கூட எத்தனையோ எதிர்ப்புகள் மத்தியில, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில கூட நம் கர்த்தரோடு கர்த்தர்கிட்ட தாழ்த்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியம் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு வாய்க்க செய்து அவரோடு நம் வாழ்வதற்கும் அவருடைய சித்தத்தை நாம் செய்வதற்கும் கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிற போது நாம் அப்படி கர்த்தரிடத்துல நம்மை அப்படியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்பொழுது அவர் நம்மளோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். மனிதர்களுக்கெல்லாம் சோதனை வரும், எத்தனையோ சோதனைகள் வரும், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி அவருடைய சித்தத்தை செய்வது, நம்ம அவருடைய சித்தத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை அவரிடத்துல நாம் செய்வது நம்மை தாழ்த்தி அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த மனாசே கோத்திரத்தில் இருக்கிற இந்த கிதியோன் நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு உதாரணமாக தெரியாது. கர்த்தர் செலக்ட் பண்ணுகிற ஒரு பாத்திரமாக, அவ்வளோ பெரிய ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரு பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு மனிதனை இந்த வேதத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது தீர்க்க, அதாவது இதே ஜனங்கள் இதே தேவ ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள், இதே போல ராஜா வேணும் எங்களுக்கு ராஜா வேணும் என்று தீர்க்கதரிசி சாமுவேலிடம், அந்த சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி பத்தி சகல மனிதர்கள் அறிந்தவர்கள். அவர்கள் அந்த சாமுவேல் ராஜாக்களை ஏற்படுத்திய அளவுக்கு கூடிய ஒரு கர்த்தருடைய பார்வையில ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நல்ல ராஜாக்களை ஏற்படுத்துவதற்கு இந்த சாமுவேலை கர்த்தர் பயன்படுத்தினார். சாமுவேல் ஒரு தீர்க்க தரிசி, கர்த்தருடைய வேலையை செய்கிற தீர்க்க தரிசி. அந்த சாமுவேல் இடத்துல இந்த ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கும் பொழுது, இவன் என்ன கர்த்தர் இடத்துல அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஓ ஒரு அவர் மக்கள் கேட்பது போல ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லும் போது சாமுவேல் தீர்க்க தரிசி ராஜா வேணும் என்று கேட்கிற மக்களுக்கு ராஜா சவுல் என்கின்ற ஒரு ராஜாவை, ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜாவை கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய வழி நடத்தின்படி சவுளை ஒரு ராஜா வாக்குகிறார். அவன் சவுள் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவரை கர்த்தர் வெறுக்கிற காரியமாக உன்னை செய்கிறான். அமலேக்கியரோடு சண்டை செய்யும் பொழுது கர்த்தர் அவர்கள் எல்லாரையும், ஆடு மாடு மனிதர்கள் அனைவரையும் சங்காரம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் அவனை அனுப்பி இருக்கும் பொழுது வெற்றி பெற்ற பிறகு அவன் நல்ல முதல் தரமான இரண்டாம் தரமான ஆடு மாடுகளை எல்லாம் அவன் என்ன பண்ணிடுறா, எடுத்துட்டு நசலும் உடஞ்சதும் அப்படி எதெல்லாம் நசல் கொண்டதோ எதெல்லாம் யூஸ்லெஸ்ஸா இருக்குதோ அதையெல்லாம் நொறுக்கி போட்டு இந்த முதல் தர இரண்டாம் தரத்தை எடுத்துட்டு வந்துட்டான். ஆனா கர்த்தருடைய பார்வையில அது மகா பெரிய குற்றமாய்ப்பட்டு சாமுவேல் இடத்துல கர்த்தர் சொல்லி அவனை ராஜாவிலிருந்து அவனை நான் ராஜாவிலிருந்து ராஜ மேன்மையிலிருந்து இறக்கி போடுவேன், நீ வேறொரு ராஜாவை செலக்ட் பண்ணு என்று சாமுவேல் இடத்துல கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறார். அப்படி அவருடைய கர்த்தருடைய சித்தத்தின்படி சாமுவேல் அந்த பெத்லகேம்ல வாசம் செய்து கொண்டிருக்கிற இந்த ஈசாயின் வீட்டு, ஈசா என்ற மனிதனுடைய வீட்டுக்கு சாமுவேல் கடந்து செல்கிறார். அப்படி கடந்து செல்லும் போது அங்க அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார் கர்த்தர். அந்த ஒன்று சாமுவேல் இந்த வசனம் 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பாருங்க இந்த வசனம் எப்படிப்பட்ட ஒரு ஆழமான வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இப்படி ராஜாவை அபிஷேகம் பண்ண போகும் பொழுது சாமுவேலுகிட்ட சொன்ன வார்த்தை தான் இது. எப்ப அந்த ஈசாயின் வீடு ஈசாயி என்ற மனிதனுடைய வீட்டுல 7 பசங்க இருக்கிறாங்க. அந்த 7 பேருமே மிலிட்ரி பீப்புள், மிலிட்ரியில
அந்த ஏழு பேருமே மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்க. அந்த வீட்டில் ஒருவன் மாத்திரம் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ சாமுவேல் அந்த ஈசாயின் வீட்டுக்கு போகும் பொழுது அவன் வந்து சவுலுக்கு பயந்து தான், ஆனால் கர்த்தருடைய வழிநடத்தல் பிரகாரம் அவன் போய் அந்த வீட்டில் இருக்கிற எந்த மனிதனை அபிஷேகம் பண்ண கர்த்தர் வச்சிருக்கிறான்னு சொல்லலை, ஆனால் அந்த வீட்டுக்கு போய் அந்த தைல குப்பையை அபிஷேகம் ராஜ அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த தைல குப்பையை வைத்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஈசாயின் என்ற அந்த தகப்பன், இந்த ஏழு பேர், இவன் எட்டாவது ஒரு மனிதன், எட்டாவது ஒரு பிள்ளை, அந்த ஏழு பேரையும் அந்த ஈசாய் அந்த சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறார். அப்போ சாமுவேல் பையன் எத்தனை பேர் இருக்காங்க, ஏழு பேர் வீட்டில் இருக்காங்க, சரி அவங்க எல்லாம் எல்லாம் கொண்டு வா இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்த உடனே அவங்களாம் மிலிட்ரி பீப்புள் இல்லையா, அவங்களுடைய உடம்பு அவங்களுடைய சரீரம் நல்லா பலம் உள்ளதாகவும் நல்ல எக்ஸசைஸ் பாடியாகவும் பார்ப்பதற்கு கம்பீரமாகவும் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா முதல் பையனை பார்த்தோன்னே ஆனா கர்த்தர் ராஜாவாக இல்லை நிறுத்து இவன் இல்லை அப்படியே ஒவ்வொரு பையனை அனுப்பும் பொழுது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி ராஜ அபிஷேகத்துக்கு கர்த்தர் சாமுவேலை அனுமதிக்காம மறுபடியும் அந்த சாமுவேல் அந்த ஈசாய் இடத்துல கேட்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளோதானா குழந்தைங்க வேற ஏதாவது இருக்கான், இருக்கிறான் ஒரு பையன், கடைசி பையன், அவன் ஆடு மாடு மேய்க்க போயிட்டு இருக்கிறான், ஆடு மாடு மேய்க்க. அப்போதான் சாமுவேல் தெரிஞ்சிட்டாரு, ஓ இந்த வீட்டில் இருக்கிற இந்த பசங்கள் எல்லாம் கிடையாது அவனைத்தான் இருக்கும் என்று அவனை வரவழைங்கன்னு சொல்லிட்டு வரவழைத்து பார்க்கும் பொழுது அவன் சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான். அந்த தாவீது சௌந்தரியம் உள்ளவனா இருக்க பார்க்கிறான், ஆனால் அவன் இருதயம் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்த்திருக்கிறான். அவன் ஆண்டவரோடு எவ்வளவு ஐக்கியம் அவன் வைத்திருக்கிறான் என்பதை கர்த்தர் அறிஞ்சுதான் அந்த தாவீது என்ற அந்த சிறுவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேலை ராஜ அபிஷேகம் செய்ய வைத்தார். அப்போ கர்த்தர் அந்த ராஜ அபிஷேகம் பண்ணின பிறகு அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். பாருங்க அந்த வசனம், என்றைக்கு அபிஷேகம் ராஜ அபிஷேகம் அவனுக்கு செய்யப்பட்டதோ அன்றிலிருந்து அதற்கு முன்பாக அவன் கர்த்தரோடு எப்பொழுது பாடல்கள் பாடிக்கொண்டும் இப்படி இருப்பான்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம், கர்த்தரோடு ஐக்கியமா இருப்பான்னு பார்த்தோம். அந்த நாள் முதல்கள் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அன்றையிலிருந்து அவன் வந்து ஆவியானவர் அவனோடு இருந்தார் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாவீதனுடைய இருதயத்தை அவன் இருந்த அந்த ஐக்கியம், அவனோடு இருந்த கர்த்தரோடு இருந்த தாவீதனுடைய ஐக்கியம், அதை கர்த்தர் பார்க்கிறார். அவனுடைய இருதயம் எவ்வளவு செம்மையானது என்று கர்த்தர் பார்க்கிறார். அந்த இருதயத்தை தான் கர்த்தர் எல்லாரிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவரோட அந்த ஒரு ஐக்கியம், இந்த தாவி எந்த நேரம் தாவிது கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிற மனிதன், அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவா ஆன பிறகு அந்த எத்தனை வேலை இருக்கும் அந்த ராஜாவுக்கு, தாவிது ராஜாவுக்கு எத்தனை, அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவன் ராஜாவா இருக்கும்போது எவ்வளவு வேலை இருக்கும், அத்தனை வேலையிலையும் அவன் கர்த்தரை இறுக பற்றி கொண்டு கர்த்தரோடு ஐக்கியமா இருந்த நம்ம வேதத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 55:17 வாசிக்கும் போது, அந்தி சந்தி மத்தியானம் வெல்ல நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். பாருங்க, ஒரு ராஜாவாக வந்த அந்த தாவீது எத்தனையோ வேலைகள் மத்தியிலையும் அவர் சொல்லுவது, அந்தி சந்தி மத்தியான வேலையில நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கிற எத்தனை மனுஷர்களுக்கு நியாயம் செய்யணும், எத்தனை மனிதர்களோட காரியத்தை பார்க்கணும், அத்தனையிலையும் அவர் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தாலும் இருந்தாலும் நம்ம பார்க்கிறோம். அதோடு கர்த்தரோடு அதிகளவு ஐக்கியத்தோடு இருந்தாலும் நம்ம பார்க்கிறோம். இந்த வேத வசனத்துல வேத வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுது நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர்மேல் இருக்கிற அன்பு எத்தனை, அவன் அப்படியே அப்படித்தான் கர்த்தர்மேல் இருக்கிற அன்பு வச்சு அவங்க ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஏகப்பட்ட எதிரிகள் தன்னை சுற்றி ஏகப்பட்ட தன் மகனே அப்சலோம், அவன் மகனே அவனை கொல்லுவதற்கு, ராஜ்யத்தை பிடுங்குவதற்கு, அவனை இதே வீட்டை விட்டே துரத்துகிற அளவுக்கு
ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இன்னும் எதிரிகள் மத்தியில எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவு பாலைவனத்தில் தங்க வேண்டியது, இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். அத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலையும் அவன் ஒரு சின்ன மொறுமொறுப்பு கூட தேவனிடத்தில் வைக்காமல், ஒரு சின்ன மொறுமொறுப்பு கூட கிடையாது. எத்தனை எதிரிகள், இவ்வளோ ஐக்கியமா இருக்கு இந்த மனிதனுக்கு, எவ்வளவு போராட்டங்கள் நம்ம வேதத்துல பார்த்தோம்னா, அத்தனை போராட்டங்கள், அத்தனை எதிர்ப்புகள், அவன் கஷ்டம் எவ்வளவு வேதனைப்பட்டான் என்று நாம் நிறைய இடத்துல இந்த சங்கீத புஸ்தகத்தை எல்லாம் படிக்கும் பொழுது, அவ்வளவு வேதனையோடு இருக்கும் பொழுது கூட அவன் தேவனை நோக்கி பார்க்கிற அந்த ஒரு பார்வை, தேவனை நோக்கி அவன் எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கிற அந்த தியானம், தேவனை நோக்கி அவன் எப்பொழுதும் தேவனோடு உறவாடி இருக்கிறது, அத்தனை கஷ்டத்திலையும் ஒரு சின்ன ஆண்டவர் மீது ஒரு சின்ன முறுமுறுப்பு இல்லாமல் அவன் வாழ்ந்தான் என்று நம் பல இடங்களில நம்ம எல்லா வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு, அப்படிப்பட்ட எத்தனையோ எதிர்ப்புகள் நம் வாழ்க்கையில் இருந்தாலும், எத்தனையோ நஷ்டங்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், நாம் நம் தேவனோடு எந்த ஒரு முறுப்பு தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்வார் என்ற ஒரு காரணத்துல அந்த ஒரு வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ள வைத்து நாம் தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு மனிதன் வேதத்துல ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவதே, நாம் இந்த உலகத்துல வாழும் போது, நாம் இந்த உலகத்துல எத்தனை எதிர்ப்புகள் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, பாரத்தின் மத்தியில, துக்கத்தின் மத்தியில கடந்து போனா கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மளை வழி நடத்துவார், நம்மளை சகாயம் செய்வார், நம்மளோடு நாம நமக்கு சமாதானத்தை கொடுப்பார், நம்மளை நல்லபடியாக முடிவில சம்பூர்ணமாக கொடுப்பார் என்ற அந்த ஒரு ஒரு எண்ணம் நமக்கு வரணுன்றது கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது. கர்த்தருடைய மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், கஷ்டமே இல்லாம இருந்தா நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவா, ஆமாமா கர்த்தர் அவனுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கல அதனால வாழ்ந்தாள்வாங்க. யோபுக்கு, யோபு எவ்வளோ நல்ல மனிதனா இருந்தா கூட அவனுக்கு பேர்பட்ட சோதனை வந்தது. அப்ப கூட ஆமா, நீங்க அவனுக்கு வேலையடிச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறீங்க அதனால இருக்குதா, அப்ப வேலையெடு, அப்ப அவனுடைய வாழ்க்கை என்ன? சோ இந்த மாதிரி இருதயங்களை தான் கர்த்தர் பாக்குறார். ஆக நமக்கும் நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டம், நஷ்டம், எதிர்ப்புகள், எவ்வளவோ வேதனைக்குரிய சமாச்சாரங்கள், எவ்வளவோ இழப்புகள் எத்தனை இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவை எல்லாவற்றிலிருந்தும் ஜெயித்து வருவதற்கு இந்த தாவீதனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்குது. அது எல்லாம் நம் வேதத்துல நன்கு அறியும் பொழுது நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி வருது. அப்படிப்பட்ட இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார், அப்படிப்பட்ட இருதயத்தான் ஆண்டவர் அவருக்காக பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த தாவீது முதிர் வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் சம்பூரண வாழ்க்கை வாழ்ந்து அவன் கர்த்தரோடு ஐக்கியமானான் என்று இந்த வேதத்திலெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன், நம் இருதயத்தை பார்க்கிற தேவன். அந்த இருதயம் அவருக்கு முன்பாக நேர்த்தியா இருக்க வேண்டும், எந்த முறுபுறுப்பு இல்லாமல் கர்த்தரோடு நம்ம ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அறிகிறார். அப்படி என் இருதயத்தை பார்க்கிறார். அப்படி நாம் கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கும்போது அவர் நம்ம அதிக அதிகமாக உயர்த்த வல்லவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 1:1-2:3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இது, அவரோட ஐக்கியம் என்ன, அந்த வேதத்தில் பிரியமா இருந்து அவரோடு நாம் உறவை வைத்துக் கொள்வது. அந்த வசனம்தான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கோரமாய் நடவு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று பாருங்க. அந்த ஐக்கியமான இருதயத்தை தான் அவரோடு நம்ம இன்னும் ஐக்கியமா இருக்கணும், இன்னும் இருக்கணும், இன்னும் இருக்கணும், அவரோடு இருக்கணும், இருக்கணும், இருக்கணும் அந்த எண்ணத்தை கர்த்தர் அறிகிறார், கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். நாம் அவரோடு ஐக்கியமா இருக்கிறது கர்த்தர் மிகவும் சந்தோஷப்பட்டு நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். எப்படி தாவீது பூரண வயசுள்ள வரைக்கும் இருந்து அவன் அருமையாக ஒரு நடத்தி கொண்டு வந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தானோ, அதே போல கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் எங்கிருந்து பார்க்கிறான்னு பார்த்தா, சங்கீதம் 11:4 அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. எந்த அளவுக்கு கர்த்தர் கூர்ந்து நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கார் பாருங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குதான், அங்கிருந்து கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள்
மனுபுத்திரரை பார்க்கிறது. பாருங்க, அவர் நம்மளை பார்க்கிறதா, அவர் நம்மளை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது என்று இந்த வேத வசனம் எவ்வளவு ஒரு தெளிவா, கர்த்தர் எவ்வளவாக நம் மீது கூர்ந்து நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட தேவன்தான் நம்முடைய தேவன், நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். அப்படி சொல்லிட்டே போனா நிறைய மனிதர்கள் வேதத்துல இருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்தது போல கடைசியாக அவருடைய சீஷர்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு சீஷர்களை அவர் செலக்ட் பண்றார். பாருங்க, அவர்கள் சீஷர்கள் கூட எப்படிப்பட்டவர்களா, மிகவும் எளிமையானவர்கள், எத்தனையோ படிப்பாளிகள், மேதாவிகள், எத்தனையோ பெரிய பணக்காரர்கள், இப்படி எல்லாம் கூட அப்பொழுது கூட வாழ்ந்து கொண்டுதான் இருந்தாங்க. ஆனாலும் தேவன் எளிமையானவர்களை தனக்கு சீஷராக செலக்ட் பண்ணார்ப்பாங்க. அந்த எளிமையான சீஷர்களா, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க தான், அந்த எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க அந்த சீஷர்கள், அந்த சீஷர்களை கர்த்தர் செலக்ட் பண்ணி அந்த சீஷர்களுக்கு இந்த உலக மக்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, உலகத்தை கலக்க வந்தவர்கள், இவர்கள் உலகத்தை கலக்க வந்தவர்கள். பாருங்க, அந்த எளிமையான ஒரு மீன் பிடிக்கிறவங்க, மீன் வலைய பின்னிட்டு இருந்தவங்க, ஏர் ஓட்டிட்டு இருந்தவங்க, இப்படியே சொல்லிட்டு போன அவங்க சீஷர்கள், அப்படி அந்த மனிதர்கள் கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டு இருந்து ஆண்டவருக்கு தன்னை முற்றிலும் வா, என் பின்னே வான்னு சொன்ன உடனே அந்த சீஷர் வந்தார்கள் என்று நம்ம வேதத்துல பார்த்தோம். அப்போ ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சீஷர் வர்றாங்க. அந்த கீழ்ப்படிந்து வாழ்ற அந்த சீஷரோட இருதயமும் சொன்ன உடனே வர்ற மாதிரி ஒரு இருதயம் அவரை கர்த்தர் பார்க்கிறார். அந்த இருதயத்தை பார்க்கிறார், சொன்ன உடனே வர்ற மாதிரி, இல்ல நான் அப்புறம் வரேங்க, வீட்டுல சொல்லிட்டு வரேங்க, வீட்டுல அப்படி சொல்லிட்டு வர, இல்ல நீ என்னோட மீனை பிடிக்கிற, நீ மனுஷனை பிடிக்கிற, அவன் வான்னு சொன்ன உடனே அந்த பேதுரு எல்லாம் தேவனோட பின்னா வந்த அந்த ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கும் பொழுது, நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிற, அப்படிப்பட்ட இருதயத்தை பார்க்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த இருதயத்தின் வாஞ்சையை கர்த்தர் அறிகிறார். அப்படிப்பட்ட வாஞ்சையோடு நாமளா இப்ப இந்த நேரத்துல இந்த அதிகால வேளையில நாம் வாஞ்சையோடு அவரை தேடுகிறதே, அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இமைகள் நம்மை சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறது, நம்மளோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ எதை பார்க்கிறான்னா, நம்ம இருதயத்தின் வாஞ்சையை பார்க்கிறார், நம்ம இருதயத்தின் வாஞ்சையை பார்க்கிறார். நம்ம இந்த நேரத்துல நம்ம கர்த்தருக்கு துதி செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும், பாடல் பாடணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவர் வார்த்தைகளை பிரஸ்தாபப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த கால வேலையில, இந்த அதிகால வேலையில நம்ம எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தரை, நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம், போற்றி கொண்டிருக்கிறோம், நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வாஞ்சையை, அந்த வாஞ்சியுள்ள இருதயத்தை கர்த்தர் அறிகிறார். பாருங்க, அந்த சீஷர்கள் எல்லாம் அவர் வான்னு சொன்ன உடனே அவர்கள் வலையை விட்டுட்டு வந்துட்டாங்க, மீன் பிடிக்கிறத விட்டுட்டு வந்துட்டாங்க, அவரோடு வந்தாங்க, அவரோடு 3.5 வருடம் அவரோடு வாழ்ந்தாங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட கர்த்தர் சிலுவையில ரத்தம் சிந்தி அவர் மரித்து மேலே போனவனால அவருடைய ஆவி, அவருடைய அவர் பரமேறின பிறகு ஆவியானவர் சீஷர்கள் மீது இறங்கினார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம்தான் அந்த சீஷர்கள் பலன் கொண்டு, நல்ல பலன் கொண்டு கர்த்தரை பத்தியான சுவிசேஷத்தை தைரியமா, செத்தாலும் பரவாயில்ல, சிரச்சேதம் பண்ணினாலும் பரவாயில்ல, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவோம், தேவனை குறித்து பேசுவோம் அப்படின்னு ஆண்டவரை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பத்தி அதிகமாக எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க. பயம் நீங்கி பிரசங்கம் பண்ணாங்க. ஏன்னா ஆவியானவர் அவர்கள ஊற்றப்பட்டதுனாலதான். அந்த பெந்தகோஸ்து என்னும் நாளிலே ஆவியானவர் ஊற்றப்படுது. அதே போலதான் ஆவியானவர் நம் மீது ஊற்றப்படும் பொழுது, நம் மீது ஊற்றப்படும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், பயப்பட முடியாது, கர்த்தர் நம்மை அப்படியாக வழி நடத்துவார். ஆக அவர் இருதயத்தை பார்க்கிறது, நம் இருதயத்தை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் நம் மீது இறங்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்படாமல் ஆண்டவருக்காக பிரியமாக அவருடைய வேலையை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து அவருக்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவருடைய சித்தம் என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படணும். எனக்கு தெரியாது, எனக்கு ஆண்டவரை தெரியாது என்று சொல்லுகிற ஒருத்தர் இருக்கக்கூடாது. எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனிதனும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அவர் உலகத்துல இருக்கும் பொழுது 12 சீஷர்கள் இன்னும் அதற்கு தகுந்த அண்ணன் அடுத்தடுத்த சீஷர்கள்
வந்து இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை பரப்பிக்கொண்டு, ஓ எனக்கு ஜீவனே போனாலும் சரி, எனக்கு சிரச்சேதம், இப்படியெல்லாம் நிறைய சீஷர்கள் எல்லாம் சிரச்சேதம் பண்ணப்பட்டார்கள், காவலையில போடப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், எல்லாத்துலயும் அவள் தைரியமா நினைந்து காத்தனா, ஆவியானவர் அவர்களோடு இருந்ததுதான், ஆவியானவர் அவரோடு இருந்தது, ஆவியானவர் அவர் இருதயத்தை பார்த்தது, பரிசுத்த தேவனுடைய இருதயத்தை பார்த்து அந்த இருதயத்துல தைரியம், அந்த தைரியத்தோடு கர்த்தருக்கு வேலை செய்வதை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்த தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் நம்மிடத்துல பார்க்கிறார். நாம் எப்படி அவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு நம்ம இருக்கிறோமோ அப்படிங்கிறத கர்த்தர் நம்மகிட்ட நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த சீஷர்கள் அப்படி ஏழ்மையானவர்களா இருந்தா கூட உலகத்தை கலக்க வந்தவர்கள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு அவ்வளவு தைரியமாக கர்த்தரை பத்தி அவர்கள் இந்த சுவிசேஷம் சொன்னார்கள் என்று நாம் மிக 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 இந்த வேதத்திலே மூலமாக அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். நம் இருதயத்தை கர்த்தர் நம் தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டவர்கள் என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அப்படி அறிந்து வைத்த தேவன் தான் நம்ம எல்லாம் இங்க ஒன்று கூடி செயல்பட வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் எப்பொழுதும் நாம் உயர்த்தி கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை அவருக்காக பயன்பட வைக்க போகிறார். அதுதான் கர்த்தர் அவருடைய பார்வைக்கு, அப்ப அவருடைய பார்வைக்கு நாங்கள் மிக நேர்த்தியானவர்களாக இருக்க வேண்டும் என்று அவரும் எண்ணுகிறார். அப்படி நம்ம நேர்த்தியா இருக்கும்போது பிரசங்கி 2:26 தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாருங்க, பிரசங்கி 2:26 தேவன் அவர் பார்வைக்கு நல்லவரா இருந்தா, அவர் பார்வைக்கு நம்ம எல்லாரும் அவருக்கு நல்லவரா இருக்கும்போது அவர் எதை கொடுக்கிறாருன்னா ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று பிரசங்கில பார்க்கிறோம். நாம தேவனோ தேவனுக்கு முன்பாக அவர் பார்வையில நாம எல்லோரும் நல்லவர்களா இருந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைத்து அவருடைய சித்தத்தை செயல்படுத்த வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. பாருங்க, கர்த்தர் நம்ம எப்படி வச்சிருக்கிறாரு, எப்படி இருக்கும்னு நினைக்கிறாரு. சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாக இருதயத்தில் இருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. சோ இந்த வார்த்தை எல்லாம் நம்ம படித்துட்டு ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழணும். சாந்தமும் அமைதியும் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவோ தூண்டுதல் இருக்கும் நம்மளுடைய இருதயத்தை தூண்டுவது போல. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ள வைத்து கொண்டு இந்த உலகத்துல நாம் அவருக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் நாம் பெற்றவர்களாக வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் நம் இருதயத்தை காண்கிறார். எப்படி இந்த வேதத்துல ஒரு சில மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்த ஒரு உதாரணத்தையெல்லாம் வைத்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவரோடு ஐக்கியமாயி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக நாம் இருப்போம். தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார். தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு நம் இருதயத்தை முற்றிலுமாக ஒப்படைத்து ஜீவிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.